Hi, welcome to our channel jinosworld. இன்னைக்கு நாங்க வந்து நாங்க பண்ண எக்ஸ்பரிமெண்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. அப்புறம் எல்லா எக்ஸ்பரிமெண்ட்டுமே பட்டர்ஃப்ளை edufields னு ஒரு பிராண்ட்ல இருந்து தான் நாங்க வாங்கியிருக்கோம். இது வந்து 5-in-1. இதுல உள்ள எல்லா எக்ஸ்பரிமெண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். விண்ட் எடல் எனர்ஜி சேஞ்ச் டு மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரெண்டு ஹோல்ஸ்லேயே மாட்டிக்கணும். அடுத்து இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து சுற்றி அந்த ஹோல்ஸில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நாங்கள் இதை அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுருக்கணும். விட்டதுக்கப்புறமா இந்த ரெண்டு சைடில் ஒன்று மாட்டியிருக்கோம்ல, அதுலேயும் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இப்போ நம்ம இதை மாட்டணும். அடுத்து இந்த சர்க்கிளில் ஒரு கொஞ்சம் பெருசாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து மாட்டிக்கணும். அடுத்து ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேஸ்கெட் கொடுத்துருப்பாங்களே, அந்த நூல் போட்டு அந்த நூலை வந்து நம்ம இந்த குட்டி சர்க்கிளில் நம்ம அதை மாட்டிக்கணும். ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அப்புறமா அப்படியே ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணியாச்சு. அடுத்து அதை வந்து சாரி இந்த லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஹோலில் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி பெரிய ஹோல் கொடுத்துருப்பாங்க, அதை போட்டுக்கணும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது நம்ம இது பண்ண இந்த பேஸ்கெட்டும் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு வெல் மாதிரி தான். அடுத்து பார்க்க போகிறது வந்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபேன் இல்லைனா மெக்கானிக்கல் எனர்ஜி விண்ட்மில். இதுதான் அது. இந்த வயர் இது வயரை கனெக்ட் பண்ண இது வந்து ஃபேன். இப்போ ஆஃபில் இருக்கா? இப்போ வயரை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது ஃபேன் ஓடுது. இப்போ இதை எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த பெரிய சைடு ஒட்டை ஹோலில் நம்ம இந்த இதை மாட்டணும். அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. இதில் பிளாக் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம இது கூட ரெட் ஒயரை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பேட்ரியை வந்து இங்கே வச்சுக்கிட்டு அப்புறமா இது வச்சுருக்கோம்ல, இந்த இதை இது இந்த ஹோலுக்குள்ளே விடணும். சைலண்டில் திருப்பி விளையாட்டு சாப்பிட்டு வரப்பல இதோ. ஓகே, இதை வச்சுட்டு ஓகே வயர் மட்டும் தெரியல. வயர் அடுத்து இந்த இந்த சர்க்கிள் மாதிரி இந்த ஓவல் ஷேப்பில் இருக்குல்ல, இதை வந்து மாட்டிக்கணும் பேட்டரியில். இதையும் மாட்டிக்கணும். வச்சுக்கிட்டு இந்த ரெட் வயரில் ஃபேன் ஓட கையெடுக்கையுது. ஃபேன் ஓடக்குமே இந்த ரெட்டு மாட்டணும். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. அவள் தான் நம்ம அவ்வளோதான் எக்ஸ்பெரிமெண்ட் ரெடி. மேலே எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதான் ரெடி. நீ போய் எடுத்துக்கோ. ஒன்று தானே இருக்கு, நான் எடுத்துக்கிறேன்.
அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தான். இதுதான் அதுக்குள்ள செட்டப். ஃபெவிக்விக் எடுத்திருந்தாங்க, அதை செக் பண்ணனால இதை ஓப்பன் பண்ண முடியல. ஜெஃபி இதெல்லாம் இந்த ரூஃப் இருக்குல்ல, இந்த ஹைட் அவை இந்த ரூஃபில். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று இருக்குது, அதை மட்டும் பண்ணோம். இந்த பயத்துக்கு கீழே நம்ம வந்து பயத்துக்கு கீழே நம்ம இந்த பக்கெட் வைக்கணும். இந்த ஊசி மட்டும் எங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு இப்போ கூட எங்களுக்கு தெரியல. அதனால அது இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரூஃபில், இந்த ஹவுஸோட ரூஃபில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி. இன்னும் கொஞ்சம் ஊற்றி இப்படி சட்டி விடக்கூடாது. இப்போ கீழே அந்த பக்கெட் வச்சு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் நம்ம மேலே தண்ணி ஊற்றும் போது அந்த பைப் வழியாக பைப் அது பேர் என்ன பைப் தான். ஓகே, ஏதோ இந்த பைப் வழியா ஓசா இது மழை பெய்ற மாதிரி இதை வச்சுக்கணும். மழை வரலாம். அவ்வளோதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம முடிஞ்சது. இது ரொம்ப ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஜாலியாக இருக்கும். நம்ம இப்போ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் இதையோட ஜாலியாக இருக்குது. எங்கள் ரெண்டு பேருக்கு பிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்ன ரீசன் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஏர் கேனான் சாப்பிட்டுக்கிட்டே பண்ணுறான். நான் கேட்டேன். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஏர் கேனோட. இது ரொம்ப ஜாலியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா நான் ரீசன் அப்புறம் சொல்கிறேன். இது ரெண்டாவது ரீசன் சொல்லியிருக்கேன். ஓகே, இதுதான் இது எப்படி யூஸ் பண்ணுன்னு அப்புறம் சொல்கிறேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா இப்போ அடுத்து இது இதை நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். செமிசைக்கிள் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து வீல்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரா கியூப் இதான் ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துரு ஏதோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து ரெண்டு சைட்லேயுமே மாட்டிக்கணும். நயன் அப்புறம் ஒரு வீல் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு வீல் கொடுத்துருக்காங்க. அப்போ எதுக்கு ஒன்றுன்னு சொன்னேன். அம்மா இது ரெண்டு சைடில் இப்போவே மாட்டுறேன். அப்போ எப்போ மாட்டணும்? ஆ ஓகே, மாட்டு மாட்டு கரெக்ட். வேறு லேட்டாக மாட்டணுமா? ஓகே, அடுத்து இதை வந்து பேக் சைட் திருப்பிக்கிட்டு இந்த ரெண்டு ஹோல்ஸ் மூணு ஹோல்ஸ் இருக்குதுல்ல, நம்ம கார்னர்ஸில் இருக்க ரெண்டு ஹோல்ஸ்லேயே இதை நம்ம மாட்டிக்கணும். இனிமேல் அடுத்து இதை நம்ம சைடு திருப்பிக்கணும். அவள்தான் வீல்ஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெருசாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து இன்னொரு ஹோல் இருந்துச்சுன்னு சொல்லலாம், அதில் நம்ம மாட்டிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் பெருசாக தெருமா மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை இல்லை ஓகே, இதை கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு அந்த ஊசி இல்லை, அந்த ஊசி காணாமல் போச்சு. அந்த ஊசி காணும் இந்த ஊசியை வச்சு நம்ம இதை மாட்டிக்கணும். இப்படி ஊசி போடுற மாதிரி அதே தான். அது அடுத்து மேலே பெருசாக மாட்டின மாதிரி ரெண்டு குட்டியாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃப்ரெண்டில் மாட்டிக்கணும். என்ன சார் இங்கே தலையா விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியானது. இப்படி இங்கே மாட்டணும் கீழே மேலே மாட்டிக்கணும். அடிச்சிருச்சு. இதை வந்து இந்த பெரிய ஊசி, இது நம்ம வந்து பெரிய ஹோல் கூட மாட்டிக்கிது. ஏன்னா இப்போ இந்த இது இப்போ மாட்டக்கூடாது. நம்ம லாஸ்ட்டாக மைண்ட் இது வர ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இதை இதில் மாட்டிக்கணும். மாட்டு அது அதுக்கப்புறமா இன்னொரு ஊசி கொடுத்துருப்பாங்க. அதை இன்னொரு சைடில் போட்டு நம்ம மாட்டிக்கணும். இது எப்படிமா இந்த இந்த இதுலேயும் இதை ஓட்டை இந்த ஓட்டைக்குள்ளே இதையும் போட்டுக்கணும். வந்துட்டா ஜெஃபி, எங்கே போனாங்க? எனக்கு எடுத்துட்டு வந்தியா? என் பாட்டில் எடுத்துகிட்டு வா.
ஏய், நான் இங்கே பண்ணிட்டு இருக்கேன்ல, எனக்கு எடுத்துட்டு வா. எனக்கு எதுக்கு தண்ணி வேணும்? ஜெஃப்ரி, இது மாட்டோம், அது மாட்டுவா. ரெண்டு சைட்லயும் இந்த ஊசியை போட்டுக்கணும். தெரியாமா? ஓகே. ஏன்? ஆ, ஓகே ஓகே ஓகே. ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நேம்ல சொல்ல மறந்துட்டேன். அதோட பேர் வந்து ஆர் கேனான். ஆர் கேனான். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஏமாது ஒர்க் அவுட் பண்ண போற தெரியும். இது நம்ம ஜெஃபி மேல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே ஓகே, இப்போ இது ரெடியா இருக்கு. இது ரீசன் தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு அந்த ஏர் கேனன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் எனக்கு அவள் வந்து எப்போ என்ன அடித்தாலும் அதை வச்சு அவளை ரிட்டர்ன் அடிச்சிருவேன். அதனால்தான் எங்களுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சுட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். அவ்வளோதான், அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ, பாய். எங்க போறேன்? ஹாலுக்கு போறேன்.